கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளில் இந்த மாலை ஆராதனை வேலைக்காய் அவங்களோடு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிகாலை செய்தியை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். இந்த நாட்களின் செய்திகள் உங்களுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு தெய்வீக விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்து வருகிறார். தொடர்ந்து மாலை வேளையிலும் ஆங்கிலத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாகும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். Jesus.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி இருக்கிற அன்பான விசுவாசிகள் அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4 எஸ்தரின் புஸ்தகம் 4 16 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்திலே எஸ்தருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நாட்கள் உபவாச ஜப நாட்கள், உங்களில் அநேகர் உபவாசித்து ஜபித்து வருகிறீர்கள். இந்த உபவாச நாட்களிலே நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் மிக முக்கியமான ஒரு மாம்ச பிரகாரமாக திருச்சபையின் வாசல்கள் திறக்கப்படாமல் இருப்பதை குறித்த நிலைகளிலே நாம் வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் சகலவற்றையும் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்கென்றே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். இந்த நாட்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை கழுவுகிறார், நம்மை ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும்படி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த நாட்களிலே தங்களை தாழ்த்தி ஜபித்து வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இங்கே முரதகாய் வந்து எஸ்தரிடத்திலே மிக முக்கியமான காரியத்தை அவர் குறிப்பிடும் போது அந்த அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இவ்விதமாக சட்டத்தை மீறி, இவ்விதமாக சட்டத்தை மீறி. பொதுவாக நாம் சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதாகமத்திலே சட்டத்தின்படி வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், சட்டத்தை மீறி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த நாட்களும் அப்படிப்பட்ட நாட்கள் தான். சட்டத்துக்கு உட்பட்டு வீட்டில் இருக்கிறோம். அதே சமயத்தில் உலக மக்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல. எஸ்தர் அங்கே சொல்லும்போது அந்த வார்த்தை சட்டத்தை மீறி. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவான சில காரியங்களிலே நாம் சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இந்த நாட்களிலே செயல்பட்டு வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளே இதையே சாதகமாக பயன்படுத்தி பல குறுக்கு வழிகளிலே பல காரியங்களை வருவது போல தெரிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதிகமாய் இந்த நாளிலே அதிகமாய் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த 5 மாலையிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டு முடித்த பின்பு நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே விசுவாசிகளே கர்த்தருடைய பிள்ளைகளே யார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் 8 பிறகு நீங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள். நாம் ஜபத்திலே தரித்திருப்போம். கூடுமான வரைக்கும் 9:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஞானம் தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஞானத்தை விட கர்த்தர் நமக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஞானத்தை மரக்கால் கீழே மூடி வைக்கிற ஆள் போல இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்பொழுதும் தேவன் கொடுத்த ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஆகவே இந்த கர்த்தருடைய நாளிலே வாரத்தின் முதல் நாள், மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்திலே 9:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், பல காரியங்களை ஆண்டவர் செய்வார். இதை நான் முன்னுரையாய் சொல்லுகிறேன். எல்லா சபை விசுவாசிகளும்
இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரோ அதை மட்டும் நாம் செய்து கொண்டே இருப்போமாக. ஆகவே எஸ்தர் சொல்கிறார், சட்டத்தை மீறுவேன். எந்த சட்டத்தை அவர் மீற வேண்டியிருக்கிறது? அவர் சட்டத்தை மீற வேண்டிய ஒரு இடம் எங்கே? 4:11 வாசிக்க கேட்போமாக. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. என்ன சட்டம்? ராஜாவுடைய சட்டம் என்ன? ராஜா கூப்பிட்டாதான் யாராவது உள்ள போகணும். அந்த அரண்மனைக்குள்ள அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா ராஜா வந்து யாரை கூப்பிடுகிறாரோ அவர்கள் மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும், மற்ற எல்லாரும் உள்ள போக முடியாது. அவர் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரோ, சில நபர்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியாது. அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு நேரம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அவங்க மட்டும்தான் போய் அந்த நபர்களை பார்க்க முடியும். ராஜாவும் அப்படிதான். அதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால ஒழிய அவர்கள் கண்டிப்பாய் சாக வேண்டும். எப்படிப்பட்ட சட்டம் பார்த்தீங்களா? ராஜா கூப்பிடாம உள்ள போயிட்டா வேற வழியே கிடையாது, செத்துதான் ஆகணும். அந்த சட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது போல அவருடைய மனைவிக்கும் அந்த சட்டம் தான். இது எவ்வளவு கொடுமை! மற்ற எல்லாருக்கும் இருக்குன்னா சொன்னா பரவாயில்லைங்க, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்தர் ராணியை போல அரண்மனைக்குள்ள இருக்கிற இந்த எஸ்தர் அந்த ராஜாவுடைய சட்டத்தை தன்னுடைய மனைவிக்கும் அதை வைத்திருக்கிறார். அப்போ ராஜா கூப்பிடாம எஸ்தர் உள்ள போக முடியாது, எந்த காரியத்தையும் பேச முடியாது. ஏனென்றால் அந்த நிமிஷமே மரிக்க வேண்டும். அந்த இடத்திலே அந்த வசனத்திலே கடைசி சொல்றார், இந்த ஒரு மாசம் ராஜா இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ராஜாவுடைய முகத்தை ஒரு மாசமா இந்த எஸ்தர் பார்க்கல. ஏன்னா எஸ்தரை அவர் கூப்பிடவே இல்லை, அழைக்கப்படவே இல்லை. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மொர்தெகாய் வந்து சொல்லுகிற இந்த சூழ்நிலையில தான் இந்த 16 சொல்றார், இந்த சட்டத்தை நான் மீறுவேன். இந்த சட்டத்தை மீறும்போது ஒருவேளை எனக்கு சாவு வந்துட்டா நான் சாகிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டாப்ல. நான் செத்தாலும் சாகிறேன். ஏனென்றால் சாவுக்கு ஏதுவான சட்டம் இது. எப்பொழுது சாவுக்கு ஏதுவான சட்டமாக இருக்கிறது? இந்த சட்டத்தை மீறும்போது அடுத்தது மரணம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த அதிகாரத்தில் என்னுடைய மனதில் வருகிறபடினாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 8 அது பெரிய வசனம். அதில் இருக்கிற முக்கியம் மட்டும் சொல்லிட்டு நான் சத்தியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமான் பிரச்சனைக்குரிய நபராய் அந்த இடத்தில் இருக்கும்போது 7 எஸ்தர் 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ராஜாத்தினிடத்தில் போய் எஸ்தரிடத்தில் போய் அவன் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அடுத்த செகண்ட் ராஜா கோபத்தோடு ஆமான சாவுக்கு ஏதுவாக ஒப்பு கொடுத்துட்டா, உடனே அவன் முகத்தை மூடிட்டாங்க.
தூக்கு தண்டனைய தூக்கில் ஏற்றவங்க எப்பவுமே முகத்தை தான் மூடுவாங்க. அதுபோல அவன் இருந்த இடத்துலயே அவனுடைய முகத்தை மூடியாச்சு. அப்படிப்பட்ட நிலை தான் இந்த எஸ்தர். தன்னை ராஜா கூப்பிடாமல் உள்ளே போக வேண்டுமானால் அதற்கு என்ன, எப்படிப்பட்ட என்ன மனநிலைமை வேண்டும் என்றால் மதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளிலே கடுமையான பாதையில் நாம் போகும்போது நம்ம வாழ்க்கையிலே மதிப்பதற்கும் ஆயத்தமான நிலைகளிலே நாம் கடந்து போக வேண்டிய காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். எஸ்தர் அதை தான் சொல்லுகிறார், நான் செத்தாலும் நான் சாகிறேன், ஒரு மாதமாக ராஜா என்னை அழைக்கல, ஆனால் நான் உடனடியாக ராஜாவை பார்க்க போவேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி மொர்தெகாயை ஜபிக்க வைத்து அரண்மனைக்கு வெளியே உள்ள எல்லாரையும் ஜபிக்க வைத்து ஜபித்து இப்பொழுது சட்டத்தை மீறுகிறாள். இப்பொழுது அவளுக்கு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை பார்க்க போக வேண்டும், வாழ்வா சாவா என்ற நிலைக்குள்ளதான் போகிற நேரம். 5 அதிகாரத்திலே 3 வசனத்திலே வாசிக்கிறோம், 3 நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் போதும். அங்கே 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே. எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று! 4 அதிகாரத்தில் சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன், சாகிறதுக்கு துணிந்து ராஜவஸ்திரம் தரித்து ராஜா இருக்கிற இடத்துக்கு போகும்போது 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா ராஜஸ்திரியை நிற்கிறதை கண்ட உடனே அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினாலே தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாச ஜபம் அவருடைய வாழ்க்கையிலே 3 நாளிலே துணிந்து ராஜாவை சந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்ட போது ஆண்டவர் தயவு உடைக்க பண்ணினார். நான் முதலாவது சொல்ல விரும்ப என்ன தெரியுமா, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை தருவார், எதையும் சந்திப்பதற்குள்ள நம்பிக்கை ஆண்டவர் தருவார். என்னதான் நடக்குது பார்ப்போமே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அந்த துணிச்சல் தான் போனா என்னதான் நடக்குது பார்ப்போம். ராஜா பொற்சங்கேலை நீட்டுகிறாரா அல்லது அந்த சட்டத்தின்படி என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறாரா பார்ப்போம். ஏதாவது ஒன்று நடக்கும், ஒன்று சாவு அல்லது வாழ்வு. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்றால் எஸ்தருடைய அந்த உபவாச ஜபம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாய் ஜபிக்கும்போது ஆண்டவர் முதலாவது ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாருங்க. நாம மனுஷ தைரியத்தில் வாழ்கிறவர் அல்ல. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீ என்ன தைரியத்திலேயா பேசுற, நீ என்ன தைரியத்திலேயா இதை செய்த. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தைரியம் தெரியுமா? இயேசு கொடுக்கிற தைரியம் தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தைரியம் தான் நமக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதிகார சத்தங்கள் வரும், பயங்கரமான சத்தங்கள் வரும், ஆனால் நாம் உண்மையிலே ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால், நாம் உண்மையிலே உபவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். நமக்குள்ளே எல்லாவற்றை குறித்தும் அதை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்குள்ள அந்த ஜப ஆவி இருந்துகிட்டே இருக்கணும். தினந்தோறும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜப ஆவி இருந்துகிட்டே இருக்கணும், ஜப சிந்தையில் இருக்கணும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஜப ஆவி உங்களுக்கு இருக்கிறதா?
ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எஸ்தருக்கு முதலாவது கிடைத்தது ஒரு தைரியம். ஆகவேதான் அவள் புறப்பட்டு சென்றார். வேத வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம், ராஜா உடனடியாக அவருடைய காரியங்களை விசாரிக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையின் நடுவிலும் ஜபத்தை நிறுத்தி விடாதீர்கள், உபவாசத்தை நிறுத்தி விடாதீர்கள். ராஜா ராஜாத்தியோடு கூட அன்பாய் பேசுகிறார், கரிசனையோடு பேசுகிறார். அந்த தைரியத்தை ஆவியானவர் எஸ்தருக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களிலும் ஜபிக்கிற உங்கள் ஜீவியத்திலே ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவாரார். கொரோனா வியாதியை குறித்து பயப்படாதீங்க, ஞானமுள்ளவர்களாக இருங்கள். இந்த வியாதி இல்லை, எந்த வியாதியை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே, பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு தண்ணியை குடித்தாலும் ஜெபம் பண்ணி குடிங்க போதும். சாப்பிடும்போது ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பேர் என்ட சிலெல்லாம் பேசும்போது இன்னைக்கு ராபோஜன் இல்லையா, ரசம் இல்லையே, இன்னைக்கு அப்பம் இல்லையே. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் அப்போ. நீங்கள் இன்னைக்கு குடிக்கிற தண்ணி எல்லாமே ரசம், நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்கிறத எல்லாமே நீங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த ஆகாரம் நினச்சி சாப்பிடுங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த தண்ணீர்னு சாப்பிடுங்க. சில ஆட்கள் என்கிட்ட கேட்டாங்க ஆன்லைனில் கொடுக்கலாமேனு. அது என்னுடைய மனதுக்கு ஏற்றதல்ல, என்னுடைய ஆவிக்கு அது ஏற்றதல்ல. ஆகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இன்றைக்கு எதை புசிக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து வியாதியை உங்களிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் விலக்குவார். தைரியம் உடையவர்களாக இருங்க. இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு தைரியங்க. எல்லாம் அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இப்படி எல்லாம் வருகிறதே, ஏன் இப்படி வருகிறது என்றெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்ம சோர்ந்து சோர்வுக்கு இடம் கொடுத்துடுறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அது வரக்கூடாது. எஸ்தர் ராஜாத்தியை போல மாறணும், ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:13 வாசிக்க கேட்போமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார். அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுரு யோவானை பற்றி ரெண்டு விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரெண்டு விதம் என்ன? பேதுரும் யோவானும் கோழைகளை போல பேசல, தைரியமாய் பேசினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களா, நீங்கள் உபவாசிக்கிறவர்களா, நீங்கள் ஆண்டவரோடு கூட தரித்திருக்கிறவர்களா, நீங்கள் எங்கே போய் ஆண்டவரை பற்றி பேசினாலும் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியத்தை கண்டு இந்த பேதுரும் யோவான் யார்? ஜெபிக்கிறவர்கள், ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவார். சில ஆட்கள் சொல்லுவார்கள், என்ன தைரியமா அவர் பேசுறாருப்பா, அந்த பாஸ்டர் என்ன தைரியமா பேசுறார், அந்த ஊழியக்காரர் என்ன தைரியமா பேசுறார், யாருக்கும் அவர் பயப்படுறதில்லப்பா, சிங்கம் போல கர்ஜிக்கிறார். இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அவருடைய தனி ஜபம், அந்தரங்க ஜபம். ஆண்டவரே, மக்களோடு கூட நான் பேசும்போது நான் கோழையா இருக்கக்கூடாது. ஆண்டவர், எனக்கு படிப்பு இல்லை. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் படிக்காதவர்கள், அவர்கள் பேதமை உள்ளவர்கள். ஆச்சரியப்படுறாங்க, இந்த பேதுருமா இப்படி பேசுறார், இந்த யோவானா பேசுறார். ஏனென்றால் அவர் மீன்களை பிடிக்கிற பேதுரு அல்லவா, அவரோடு பழகினவர்கள் அவர் எப்படி பேசுவார் தெரியலையா. மற்றவர்கள் எல்லாரும் கொஞ்சம் தைரியத்தில் பேசினா பேதுரு பேசாம அமைதியா இருந்துருவார்.
ஆனா இப்பொழுது அவர் பேசுகிறதை பார்த்த உடனே இந்த தைரியம் எப்படி வந்தது? ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் முதல் அறிந்தது என்ன தெரியுமா? ஒன்னும் தெரியாதவங்க இவ்வளவு தைரியமா எப்படி பேசினாங்க. ரெண்டாவது, இந்த தைரியத்துக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற தைரியத்துக்கான ரகசியத்தை உலகம் அறியணும். நம்ம மாம்ச தைரியத்தில் எதையும் பேசக்கூடாது. நமக்கு ஆவியானவர் ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த அந்த கண்டுபிடித்த தைரியம் என்ன? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ ஜபம் என்ன? இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம். உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மை போல மாறணுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நாம் இருக்கும்போது நம்மை ஆண்டவர் தைரியமுடையவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். 4 அதிகாரத்திலே அப்போஸ்தல நடவடிக்கை 4:18 வாசிப்போம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவளை பார்த்து சொல்றாங்க, நீங்க பேசவே கூடாது, எதை வேணாலும் பேசுங்க, இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்றால் இயேசுவை பற்றி பேசுவதற்கு தாங்க தைரியம் வேணும். மற்ற எதை வேணும்னாலும் இந்த உலகம் பேசுங்க, தைரியமா பேசுவான். இவங்களை பார்த்து சொல்றாங்க, நீ இயேசுவை பற்றி பேசவே கூடாது. ஆனால் இந்த பேதுருவு, இந்த யோவான், அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் எல்லாரும் உலக பிரகாரமான காரியங்களை பேசவே இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளும் சரி, அநேக ஊழியர்களும் சரி, உலகத்தினுடைய காரியங்களை தான் ரொம்ப அதிகமாக பேசுறாங்க. இப்போ பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனான்னு அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசியிருந்தா பரவாயில்லை, தொடர்ந்து அதையே பேச வேண்டாங்க. தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக ஜனங்களை நடத்தி கொண்டே இருப்போமாக. நம்முடைய வார்த்தைகளெல்லாம் ஜனங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த நாட்களில் நம்முடைய வார்த்தைகள்லாம் ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தவும், பேசுகிற எண்ணை நான் ஆண்டுடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செய்தியை கேட்க அன்பான விசுவாசிகளே, உங்களை ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு தேவை. நேற்று நான் சொன்னது போல மரணம் எது வேணாலும் வருங்க, எப்படி வேணாலும் மரணம் வரும். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க, சும்மா இதை போட்டுக்கிட்டு மண்டையில போட்டு மூளை குழப்பி பைத்தியம் ஆயிடக்கூடாது நம்ம. ஐயோ அங்க இப்படி வருதாமே, இங்க இப்படி வருதாமே, அந்த நாட்டுக்கு வருதாமே, இந்த நாட்டுக்கு வருதாமே, என்ன கோலையா நீ? இயேசுவின் நாமத்தினால நீ கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? எந்த நாட்டில், எந்த ஊர்ல, எந்த தேர்வில், எங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க தைரியமுடையவர்களா இருங்க. இன்று மரித்தால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவேன், அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். வியாதியே வராவிட்டா நம்ம என்ன உயிரோட இருந்துட போறோமா? கேட்கிறேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அப்பாப்பா எனக்கு இந்த வியாதி வரக்கூடாது, எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடாது, எனக்கு டயபெட்டிஸ், எனக்கு நீரழிவு, இந்த டிபி வியாதி வரக்கூடாது. இந்த உலகத்திற்கு அத்தனை வியாதி பேரையும் அப்படியே வரிசையா மூச்சு விடாம சொல்றாரு ஒருத்தர். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வியாதி ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க எதுக்கு இதெல்லாம் இப்படிலாம் சொல்றீங்க? மற்றவங்கெல்லாம் மரண பயம் வரும், எனக்கு அந்த மரண பயமே இல்லைன்னாரு. கடைசியில் ஒரு நாள் பார்த்தா எனக்கு ஃபோனில் வருது, அவர் செத்து போயிட்டாருன்னு. எப்படின்னு கேட்டேன், ஹார்ட் அட்டாக். மரணம் எப்படி வேணாலும் வருங்க. நம்ம வாழ்க்கையில் இதனால அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே குழப்பத்தில் இருக்காதீங்க. தயவுசெய்து நியூஸில் கேளுங்க, அதையே போட்டு மண்டையில் ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். அதுக்கு டாக்டருங்க இருக்கிறாங்க. எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி போகும், அதை போகும், இதை போகும், இதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம ஆராய்ச்சி என்ன தெரியுமா? வேத ஆராய்ச்சி தான். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வருவீரானால், இன்றைக்கு எனக்கு ஒன்று ஏதாவது சம்பவித்து விட்டால், இன்றைக்கு நான் உடைய ராஜ்யத்துக்கு வருவேனா அப்படின்னு உங்களை ஆராய்ச்சி பண்ணி ஆண்டுடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம பூட்டி உள்ள வச்சிருக்கிறார். நம்முடைய அரசாங்கம் நம்மளை பூட்டி உள்ள வச்சிட்டாங்க. உள்ளே இருங்க, சர்ச்சை பூட்டுங்க, உள்ளே இருங்க, வீட்டை பூட்டுங்க, உள்ளே இருங்க. எதுக்கு? வீட்டுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கல்ல, நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இயேசுவோடு கூட பேதுரும் யோவானும் இருந்தபடினாலே அவர்களை பார்த்து பேசக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்தாலும்
அந்த அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம் 19 வசனத்துல பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பேதுருவும் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்ன மாதிரி வார்த்தை பாருங்க நாங்க யாருக்கு செவி கொடுக்கணும் உங்களுக்கு செவி கொடுக்கணுமா தேவனுக்கு செவி கொடுக்கணுமா பைபிள் வார்த்தைக்கு கீழ்படியணுமா மனுஷ வார்த்தைக்கு கீழ்படியணுமா இது எங்கிருந்து வந்தது இது அவர்களுக்குள்ள இருந்த அந்த தைரியம் பேசக்கூடாது நாங்க பேச மாட்டோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வரல சில நேரத்தில் நம்ம சாரி சொல்லிட்டு வரோம் இவங்க சாரி சொல்லல இவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க நாங்க யாருக்கு கீழ்படியணும் தேவனுக்கு நாங்க கீழ்படியணும் நாங்க தேவனுக்கு கீழ்படுகிறதான நியாயம் தேவனுக்கு செவி கொடுப்பதே நியாயம் என்கிற அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இவளுக்குள்ள இருந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை அவர் கொடுத்தார் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நீங்க வீட்டில் இருந்தாலும் மனைவியோடு இருக்கலாம் புருஷரோடு இருக்கலாம் பிள்ளைகளோடு இருக்கலாம் எல்லாரோடு இருக்கிற நேரத்தை விட அவர்களை தனிமைப்படுத்திவிட்டு இயேசுவோடு இருங்க வீட்டுக்குள்ளேயே அல்லது குடும்பமாக சேர்ந்து இயேசுவோடு இருங்க அப்ப நீங்க எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த திடனை ஆண்டவர் தருவார் அந்த திட பலனை ஆண்டவர் தருவார் இயேசுவோடு கூட இருங்க தனிமைப்படுத்துங்க வீட்டுக்குள்ளே தனிமையா இருக்கிற நீங்கள் இயேசுவோடு கூட தனித்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க அவர்கள் தைரியமாய் அதை குறித்து சொன்னார்கள் வேத வசனத்திலே 4 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இப்படிப்பட்டதான் இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்காக சபையார் ஜோமனினார்கள் எதற்கு அவர்கள் ஜோமனினார்கள் தெரியுமா 30 வசனத்திலே 4:30 பார்க்கிறோம் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியத்தோடும் உம்முடைய ஊழியக்காரர் முழு உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள் என்ன அருமையான ஜெபம் ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகள் எல்லாம் இப்படி ஜெபம் பண்ண பழகுங்க எங்களுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணும்போது சபையாரே எனக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது எங்க ஊழியக்காரர் இன்னும் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோட சொல்லணும் ஆண்டவரே யாருக்கும் பயப்படாம இது ஏன் வந்தது ஆவியானவர் என்ன சொன்னார் அதை சொல்லிடணும் மாத்தி பேசக்கூடாது சில ஆட்கள் ஒரு காரியத்துக்காக இன்னொருத்த வேற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க பாருங்க அப்படி இருக்கப்படாது அவங்க மனசில் ஒன்று இருக்கும் அதுக்காகவே இதை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம வாழ்க்கையில் தெரியணும் ஏன் இது எதனால வந்தது எப்பா நீ குடிச்சதுனால தான்ப்பா உன் குரல் கெட்டுதுன்னு சொல்கிறத விட்டுட்டு அதை விட்டுருவாங்க குடிச்சதுனால வந்ததுன்ற விட்டுட்டு பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டவன் பாவத்தெல்லாம் மன்னிப்பார் நீ மன்னி ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆட்களுக்கு பாவங்களை பேசினாலே பேசுகிற ஊழியக்காரர்கள் மேலே கடும் கோபம் வருது ஒரு ஆள் என்ன சத்தம் போட்டார் எங்களை ஏன் பாவி சொல்கிறேன்றார் வாயில் சிகரெட்டு வச்சுன்னுக்கிறாரு குடி போதை நாற்றம் அடிக்குது பக்கத்திலேயே போக முடியல எப்படி தான் பிள்ளைகள்லாம் அவங்க பக்கத்தில் போகிறாங்கன்னே தெரியல அவ்வளோ நாற்றம் அடிக்குது பாவின்னு சொன்னதுக்கு அவருக்கு அவ்வளோ வருத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கெல்லாம் பல நேரங்களிலே ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும் அந்த எஸ்தருக்குள்ள சாகணுன்ற தைரியம் வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த தைரியம் அந்த 3 ஜபத்தில் வந்தது அதுக்கு தான் சொல்கிறேன் சட்டத்தை நான் மீறுவேன்றா பாருங்க அந்த சட்டத்தை மீறதுக்கு தான் அந்த உபவாசமே சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராது என்பதற்கு உறுதி கொடுக்கவே முடியாது வரலாம் சட்டத்தை மீறக்கூடிய சட்டங்கள் வரும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே ஜெபிக்க ஆயத்தமாக இருங்கள் உபவாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி
அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடனே ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுத்துட்டாருங்க. கொடுத்த உடனே 31 வசனத்துல பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நமக்கு தேவை என்ன தெரியுமா? இயேசுவை பற்றி சொல்லவும் அவருடைய வசனத்தை பற்றி சொல்லவும் நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவாராக. இந்த நாட்களிலே ஆன்லைன் மூலமாய் பிரசங்கிக்கிற அநேக ஊழியருடைய செய்திகளை சில நிமிடங்கள் கேட்பேன். அநேகர் அதிலே பரிசுத்தாவினால் நிறைந்து தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்களுடைய பெயர்களெல்லாம் நான் சொல்லுகிறது இல்லை, ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை ஏன் என்னுடைய பெயர்களை சொல்லீர்கள் என்று கேட்க வேண்டிய நிலை வருமோ என்பதற்காக அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பெயர்களை நான் சொல்லக்கூடாது. ஆகவே சொல்லுகிறேன், எத்தனையோ ஊழியர்கள் அவர்கள் தைரியத்தோடு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிற சபையார் நிச்சயமாக இருப்பார்கள். இவர்களும் ஜெபிக்கிற ஊழியர்களாக இருப்பார்கள். இந்த நாட்களிலே ஜெபிக்கிற விசுவாசிகளே, உபவாசிக்கிற விசுவாசிகளே, இன்றைக்கு இந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 22 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சவுல் அதிகமாக திடன் கொண்டு, இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி, தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான், தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போ சவுல் மற்றவங்களும் அந்த நாட்களில் பிரசங்கித்திருக்கிறாங்க, ஆனா அவங்க செய்யாத ஒன்றை சவுல் செய்தார். பாருங்க, இந்த சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே திருஷ்டாந்தப்படுத்தி இயேசுவே கிறிஸ்து என்று தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அவரை குறித்து பர்னபா என்பவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த பவுலுடைய இந்த ஊழியத்தை குறித்து பர்னபா என்கிறவர் சாட்சி கொடுக்கும் போது 27 வசனத்திலே வாசிப்போமாக. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய், வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும், அவனோடு பேசினதையும், அவர் அவனோடு பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பவுல் பிரசங்கித்தது எப்படி பிரசங்கித்தார் என்று பர்னபா சொல்றார் என்றால், தைரியமாய் பிரசங்கித்தார். அப்போ பர்னபா சாட்சி கொடுக்கிறார், பவுலுடைய பிரசங்கம் அமைதியாய் பேசுகிற பிரசங்கம் அல்ல, தைரியமாய் பேசினார். தான் தமஸ்குவை கலங்க பண்ணினார் என்றால் தைரியமாய் பேசினார். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் வைத்தியர், இயேசுதான் உங்களுக்காக எனக்காக மரித்தவர். கல்வாரி சிலுவையிலே இயேசுதான் ரத்தம் சிந்தினார், அவர் அடிக்கப்பட்டார், இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறார், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்ற யாரும் செய்யாத ஒரு செய்தியை தைரியத்தோடு பேசினது பவுல். இதற்கு காரணம் என்ன? இயேசு சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த சவுலை குறித்து அனனியாவிடத்தில் ஆண்டவர் பேசும்போது கொடுக்கிற ஒரு சாட்சி என்னவென்றால், அந்த வசனம் பெரிய வசனம், 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே ஜபம் பண்ணுகிறான் என்பதுதான். போன வாரம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறார், ஞானஸ்தான இடத்துல எப்படி இருக்கிறார், டிவி பார்த்துட்டு இருக்கிறார். சில வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, டிவி பார், என்ன பார்க்குறார் அவர், எதையோ முன்ன ஞானஸ்தான என்ன பார்த்தாரோ அதை பார்த்துருக்கிறார் பாஸ்டர் அப்படின்றாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுத்துறதுக்கு முன்பதாக, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. மாறுங்க இயேசுவின் நாமத்தினால. கடைசி காலத்தில் வந்துட்டோங்க, இதெல்லாம் கடைசி காலத்தினோட அடையாளம். இதெல்லாம் இயேசுடைய வருகைக்குள்ள அடையாளம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு வரார் வரார்னு நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு. இயேசு திடீர்னு வரப்போகிறார். அங்கே போய் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நினையாத நாளிகையிலே நினையாத நேரத்திலே இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமாக இருங்க.
பரிகாசிக்கிறவங்க பரிகாசம் பண்ணட்டும், நாம பொய் சொல்றோம்னு சொன்னா சொல்லட்டும், பரவாயில்லை. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் ஆயத்தமாயிருப்போம், நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். அது எப்படி அந்த ஆயத்தம்? பவுல் ஜபம் பண்ணுகிறான், அந்த ஜபந்தான் தமஸ்குவையே போய் இயேசுவே கிறிஸ்து என்று கலங்க பண்ணினான். தைரியத்தோடு கூட இந்த மாலை வேளையிலே செய்தியை கேட்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபவாச ஜபம் என்கிற நிலைகள், தனி ஜபம் என்ற நிலைகள் இருந்தால் இந்த நாட்களில் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை தருவாராக. வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாரையும் தனிமைப்படுத்தி விட்டு இயேசுவோடு இருங்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய தைரியத்தை தருவார், எதையும் சந்திப்பதற்குள்ள தைரியத்தை தருவார். எந்த இடத்தில் நாம் தைரியமாய் முன் செல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை படித்தவர்களோ படியாதவர்களோ இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற அந்த தைரியத்தில் வாழ ஆயத்தமாயிருப்போமாக. எஸ்தரின் புஸ்தகம் 9 எஸ்தரின் புஸ்தகம் 9 முதலாம் வசனத்தை வாசிப்போமாக. ராஜாவின் வார்த்தையின்படியும், ராஜாவின் வார்த்தையின்படியையும், அவனுடைய கட்டளையின்படியும், அவனுடைய கட்டளையின்படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 13 தேதியிலே யூதரின் பகைஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இரண்டாவது உங்களுடைய ஜப வாழ்க்கை சரியா இருக்குமானால் காரியங்களை மாறுதலாய் மாற்றி தருவார். காரியங்கள் மாறும், சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய ஜப ஜீவியம், நம்ம எல்லாருடைய ஜபம், இந்தியாவில் இருக்கிற விசுவாசிகளுடைய எல்லாருடைய ஒருமனப்பட்டின் ஜபம், பெந்தேகோஸ்த விசுவாசிகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் யார் எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அடியனுடைய செய்தியை ஷேர் பண்ணி யாரெல்லாம் இதை பார்க்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் ஜபத்திலே பங்காளர்களாக இருந்து நாம் செயல்படுவோமானால் உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த நெருக்கடிகள் மாறும், இந்த வேதனையான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. காரியத்தை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா அல்லது ஒரு கேலி சிரிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாம் செய்கிற ஜபம், இந்த தேசத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியர்கள் இரவும் பகலாக அவர்கள் ஜபம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளை இன்னும் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற அடியை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தனி ஜபங்களிலே அவர்கள் எல்லாரையும் நினைத்துக் கொள்ளுகிறேன். இரவு ஜபங்கள் ஒரு திருச்சபைக்குள் நடத்துகிறது போல ஆன்லைனிலே ஜபங்களை நடத்தினார்கள். அநேக மக்கள் அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு, சில ஆட்கள் தாங்க எதிர்ப்பாங்க, எப்பவுமே நான் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, மெஜாரிட்டியான ஆட்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தர் அவளுக்குள்ள விழிப்ப கொடுத்துட்டார். 90% மக்கள் இன்றைக்கு ஜபம் பண்றாங்க, 10% தான் ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக வாயில எதையோ போட்டு மென்னுகிட்டே கிடக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நமக்கு வேண்டாம். அவர்களையும் கர்த்தர் ஜெபிக்க வைப்பார், அவர்களையும் இயேசு நேசிக்கிறார், அவர்களும் ஒரு நாள் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு நாள் வந்து சொல்லுவார்கள், நாங்கள் இதையெல்லாம் பார்த்து கேலி பண்ணினோம், எங்களுக்கும் இப்பொழுது ஜபம் அவசியம் என்ற நிலைக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களையும் ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம் எஸ்தருடைய யூதருடைய அந்த 3 ஜபம், குறிப்பிட்ட அதே மாதம் அதே நாளிலே யூதர்களை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தார்கள் அல்லவா? ஆனால் யூதர்கள் பகைஞரை மேற்கொள்ளத்தக்கதாக காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். இதே சூழ்நிலையிலே விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபஜீவியத்திலே காரியங்களை கர்த்தர்
மாற்ற வல்லவராயிருக்கிறார். 9:2 வாசிக்க நேரமில்லை, பெரிய வசனங்களை நான் அதில் இருக்கிற பகுதியை மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 9:2 அங்கே வாசிக்கிறோம், அவர்களை பற்றிய அவ்பயம் சகல ஜனங்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் அவளுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. ஜெபம் பாருங்க, நாம ஜெபிச்சிட்டோம்னா பிசாசு நமக்கு முன்னால நிற்கவே முடியாது, ஒருவர் நிற்க முடியாது. இந்த யூதரை பற்றிய பயம் சகல ஜனங்களுக்கும் வந்தது. இந்த பயம் அவளுக்குள்ள வந்தது. ஐயோ, நம்ம இந்த யூதர்களை மேற்கொள்ளலாம் நினைச்சோமே, கடைசியில் இப்ப அவர்கள் நம்மை மேற்கொள்கிறார்களே என்ற நிலையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெயம் கொடுக்கும் தேவன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு முற்று முடிய ஜபிக்கிற, உபவாசிக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறமையான வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, சிறு பிள்ளைகளே, குடும்பத்தில் உள்ள அருமையான விசுவாசிகளே, நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். அன்றைக்கு யூதர்கள் ஜபத்தினாலே ஜெயம் பெற்றார்கள். காரியங்கள் மாறுதலாய் மாறின போது இவர்களை பற்றிய ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, முரதகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணையாய் நின்றார்கள். முரதகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. சாதாரண ஒரு மனுஷங்க முரதகாய். முரதகாயின்ற பேரு இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் வருகிறது என்றால் அது ஒரு அற்புதமான ஒன்று. ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த முரதகாய் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த யூதருடைய விடுதலைக்காக பாடுபட்டது யார் தெரியுமா? இந்த முரதகாய் தான். அவர் தான் ஓடினார், அரண்மனை நோக்கி ஓடுறார். என்னுடைய மகா அங்க இருக்கிறா இல்லையா, அவட்ட போய் எப்படியான்னு சொல்லுவோம். அவளை கொண்டு போய் அகாசுவேர் ராஜாவுக்கு ராணியாக கொடுத்த நல்லவா, நாம போய் பேசுவோம். ஓடினார், வேகமாய் ஓடினார், சும்மா போல ரெட்டு உடுத்திக்கிட்டு அழுதுகிட்டே புலம்பிட்டு ஓடினார். ஆனா இப்ப பாருங்க, 9 முரதகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே 2 சொல்லுகிறேன், உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்களுடைய உபவாச வாழ்க்கைகள் எல்லாம் சரியா இருக்குமானால் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் எதிலே தோற்று போனீர்கள், எதிலே சாத்தான் உங்களை அழுத்தினான், எதிலே சாத்தான் உங்களை அதிகமாக எழும்ப முடியாதபடி உங்க முதுகுக்கு மேல அவன் உட்கார்ந்தானோ, இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமுடையவராயிருக்கிறார். 3 இந்த எஸ்தரனுடைய இந்த 3 ஜபம், இந்த யூதர்களுடைய இந்த 3 ஜபம் என்ன செய்கிறது என்றால் அவருடைய துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றினது. பயங்கரமான துக்கம் உண்டாயிற்று. எஸ்தரின் புஸ்தகம் 4:3 பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4:3 ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பாருங்க, ராஜாவுடைய உத்தரவு போன எல்லா நாட்டிலையும் யூதர்களுக்குள்ளே மகா துக்கம், மகா அழுகை, மகா புலம்பல். யாரும் நல்ல வசனம் போல, எல்லாம் ரட்டுடுத்தி கொண்டார்களாம். சாதாரண உடையை போட்டு கொண்டார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த வஸ்திரங்களை அணிகிற நேரம் அல்ல இது. நம்ம பகட்டாய் நிற்கக்கூடிய நேரம் அல்ல இது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு நல்ல கோட்டு ஷூட்லாம் இருக்குது,
சில நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஒயிட் சப்பாரியிலேயே நீங்கள் பேசுகிறீங்கன்னு. எனக்கு இப்போ கோட் ஷூட்டெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி ஆகிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு, நம்ம எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த புலம்பல் மாறணும், இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களுக்குள் இருக்கிற துக்கங்கள் மாறணும், ஊழியர்கள் விசுவாசிகளுடைய அந்த ஏக்கம், இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், ஐயோ திருச்சபைக்குள்ளே நம்ம போகலையே, நமக்கு நேரடியாக உட்கார்ந்து தேவ செய்தியை கேட்க முடியலையே, நம்ம டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து அல்லவா பிரசங்கத்தை கேட்குறோம், செல்போனை கையில் வச்சு அல்லவா நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம். இந்த 2020 இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு வந்துடுச்சே, ஒருவேளை நம்முடைய அங்கலாய்ப்பு இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, முழு இந்தியாவிலும் இன்றைக்கு துக்கம், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் கொஞ்சம் சீர்தூக்கி அப்படி உங்கள் சிந்தனைகளை கொண்டு வந்து பாருங்க, உலகத்து முழுவதும் எல்லா நாடுகளிலும் மகா துக்கம், பயங்கரமான புலம்பல், அதுக்குள்ளே அழுக, சில இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் அழுகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள். சீனாவிலே இந்த பிரச்சனை வந்தபோது அநேக மக்கள் கதறுகிற ஓலமிடுகிற சத்தத்தை டிவியில் நியூஸில் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது, அது பார்க்கிறதுக்கே நம்முடைய இருதயெல்லாம் உடைந்து போகிறது போல இருந்தது. நான் இதை தான் கற்பனை பண்ணினேன், இந்த எஸ்தரின் சரித்திரத்தை வாசிக்கும் போது இப்படித்தான் அன்றைக்கு அரண்மனைக்குள்ள இருந்து யூதரை கொல்ல வேண்டும் என்ற செய்தி புறப்பட்டு வந்தபோது யூதர் எல்லாரும் அழுதார்கள், புலம்பினார்கள், ஆனால் அரண்மனைக்குள் இருக்கிற எஸ்தருடைய காதுகளுக்கு அந்த சத்தம் போய் சேரவில்லை. அந்த சத்தத்தை கொண்டு போனது மொர்தகாய் தான், நெற்றொழுத்தியவனாய் ஓடினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ திருமணங்கள் தடைப்பட்டு விட்டது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் எஸ்தர் சொல்கிறார், நான் உபவாசிக்கிறேன், நீங்களும் உபவாசியுங்கள். அப்படி உபவாசிக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த புலம்பல் மாற வேணும், இந்த துக்கம் மாறணும், இந்த ரெட்டுடுத்ததை மாத்திட்டு நல்ல வஸ்திரத்தை போடணும். முன்றா நான் சொல்றதுதான், துக்கத்தை கத்த மாற்றுகிற நேரம் நம்முடைய ஜப நேரம் தான், நம்முடைய உபவாச வாழ்க்கை தான் அதை நம்மளை மாற்றும். வாசிப்போம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3:15 வாசியுங்கள். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினாலே தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பாருங்க, சூசான் நகரத்தில் உள்ள யூதர்கள் எல்லாரும் கலங்கினார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் இவருடைய ஜபம், 3-4 ஜபம் அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். 8 எஸ்தரின் புஸ்தகம் 8:15-16 வாசிக்க கேட்போமாக. அப்பொழுது மொர்தகாய் இளநீளமும் வெண்மையுமான ராஜவஸ்திரமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். எப்படிப்பட்டவரா பார்த்தீங்களா? அவர் டிரெஸ் மாறிச்சு பார்த்தீங்களா? 4 எப்படி போனார் அவர்? அரண்மனைக்கு போகும்போது ராஜாவிடத்தில் போகும்போது எப்படி போனார்? ரெட்டுடுத்தவனார் போனார். துக்கத்துக்கு அடையாளமான வஸ்திரத்தை அணிந்து போனார். இப்ப பார்த்தீங்களா, அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமான் செத்த உடனே ஆமானுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு பாருங்க, அப்படியே எல்லாரும் இப்போ சந்தோஷமா மாறிட்டாங்க, துக்கத்தை அப்படியே சந்தோஷமா மாத்த. உங்க துக்கத்தை எல்லாம் கத்த, நீங்க நல்ல ஜோம் பண்ண, சும்மா இந்த வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு ஏமாந்துட்டு போயிடாதீங்க. சில நேரத்தை சொல்லுவோம், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியா பாஸ்டர்? இப்போதான் இந்த வார்த்தையை கேட்டவன ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வாக்கு தத்தத்தை கேட்டு சிரிச்சிட்டு சந்தோஷப்பட்டு போறதுக்கு இல்லை. எப்பவுமே ஜனவரி 1 வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்பாங்க, உங்க சபையில் என்ன வாக்கு தத்தம்,
எங்க சபையில இந்த வாக்கு தத்துவம், உங்க சபையில என்ன வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க சபையில இந்த வாக்கு தத்துவம், அந்த சபையில இந்த வாக்கு தத்துவம். ஆனா எல்லா வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு ஜோம் பண்ணீங்களான்னு கேட்டா அதை மட்டும் செய்ய மாட்டாங்க, உபவாசம் பண்ணீங்களா அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. சிலருக்கு இந்த வாக்கு தத்துவத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறத தவிர அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுச்சா இல்லையா என்பதை பற்றியே பார்க்கறதே கிடையாது. அருமையான விசுவாசிகளை உங்களுக்கு சொல்றேன், முரதகாய் ரட்டுடுத்தியவனாய் போன அவர் 15 வசனத்தில் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் எப்படி இருந்திருப்பார், கம்பீரமாக இருந்திருப்பார் முரதகாய். அந்த துணி அப்படி அழகாக அப்படி மாற்ற நம்மெல்லாம் இனி வெளியே வரும்போது அப்படி வருவாங்க. இந்த ஊரடங்கு சட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம வெளியே எப்படி வரும் தெரியுமா, ராஜ கம்பீரத்தோடு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். யார் அப்படி வருவாங்கன்னா இந்த நாளை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணவங்க தான். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம உபவாசம் பண்ணியிருக்கணும், இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம ஆண்டுடைய சமூகத்தில் இருந்திருக்கணும். சும்மா நான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலைமை கிடையாது, ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கணும். ராஜ வஸ்திரம் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து கம்பீரத்தோடு புறப்பட்டான். கற்பனை பண்ணி பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாதாரண நிலையில் இருந்த முரதகாய் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் மாறிச்சா இல்லையா, ஜபம் துக்கத்தை மாற்றுங்க. நீங்க ஜப கூட்டத்துக்கு மட்டும் போனா போதாது, ஜப கூட்டத்தில் நீங்கள் ஜபிக்கிறவளா இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, நான் ஜப கூட்டத்துக்கு போனேன். ஜப கூட்டத்துக்கு ஏன் போனீங்க, ஜபிக்கிறவளா இருந்திருக்கணும். நீங்க ஜபித்தீங்களா, ஜப கூட்டத்தில் போய் ஜபம் பண்ணீங்களா, ஜபியுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, சென்சஸ் எடுக்காதீங்க. ஜப கூட்டத்தில் போய் யார் வந்திருக்கிறாங்க யார் வரல என்னெல்லாம் சென்சஸ் எடுக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஜப கூட்டத்தில் நான் ஜபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும், நல்ல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், அப்படி இருக்கணும். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 16 இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பார்த்தீங்களா. அதனால்தான் சொல்றேன், நீங்கள் ஜபம் பண்ணி உபவாசிக்கிறவளாய் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் நல்ல ஜபமும் உபவாசம் உங்களுக்கு இருந்தால் காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். 3 உங்களுடைய வாழ்க்கையிலே ஜபமும் உபவாசம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியும் யூதருக்கு வெளிச்சமும். இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தை சாத்தான் இருளாக்க பார்க்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர், நம்ம உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். யூதருக்கு ஒரு வெளிச்சம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் தந்திருக்கிறார். நாமே இந்த உலகத்துக்கு வெளிச்சம். இந்த உலகத்துக்கு நம்மை தவிர வேறு ஒரு வெளிச்சம் இல்லவே இல்லை. இயேசுவே இந்த உலகத்தினுடைய ஒளி, இயேசுவை தவிர வேற ஒரு ஒளி இல்லை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம இந்த வெளிச்சத்துக்குள் ஜனங்கள் வருவதற்காய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை செய்வார். களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 4 இந்த ஜெபம் இந்த உபவாசம் இடத்தை மாற்றும். நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்குள் நம்மை ஆண்டவர் கொண்டு போவார். வேலை இல்லாமல் இருந்த ஒரு மனிதனுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைத்த ஒரு மனிதன் ஒரு சாதாரண வேலையில் இருப்பார், அந்த வேலையிலிருந்து அவருக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய வாழ்க்கையிலே ப்ரமோஷனுக்கு நேராகவே போகும், உயர்வுக்கு நேராகவே போகும். ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், 1960 வருஷத்திலே பார்த்த ஒரு மனிதனை 2020 நீங்கள் பார்க்கும்போது அவர் அதே நிலையில் இருந்தா நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க. என்னப்பா உன்னை 60 பார்க்கும்போது இருந்தா மாதிரி, அதே ஏழ்மை, அதே தரித்திரம்,
அதே கஷ்டம். நீ அன்னைக்கு 60வது வருஷத்துல எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிறியே, எங்களை பாருப்பா, உனக்கு பின்னால பிறந்த நாங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் பத்தியா அப்படின்னு சொல்லி, அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதன், முன்னேற்றம் இல்லாத ஒரு மனிதனை பார்த்து சில நேரத்தில் நாம் புலம்புகிறோம் அல்லவா? சில நேரத்தில் முன்னேற்றம் அடைந்த மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வேதனை. ஒருத்தர் வளரலை, நல்லா இல்லைன்னா அவரை பார்த்து பரிதாபமாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா, பாருப்பா ஒரு காலத்தில் இவர் இப்படிலாம் இருந்தாருப்பா, சைக்கிளில் போனாருப்பா, நடந்து போனாருப்பா, இன்றைக்கு இவர் வந்து ஸ்கூட்டரில் போகிறாருப்பா, இவர் காரில் போகிறாருப்பா, இவர் இப்படி இருக்கிறாரப்பா, அப்படி இருக்கிறாரப்பா. நல்ல எண்ணத்தோட பேச அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தோமோ அன்னைக்கு நடந்து போன பாருங்க அப்படியே இருக்கும்னு நினைச்சத நினைப்பாங்க. அது பொறாமை. நல்லா இருக்கிற நம்ம திருடி வாழக்கூடாது, ஏமாற்றி வாழக்கூடாது, கொள்ளடிச்சு வாழக்கூடாது. நான் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி, அவன் ஒரு ஃப்ராடு. அவன் ஃபோன் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஃப்ராடு பண்றான்னு. அதுக்காக அவன் பண்ணான், ஜாக்கிரதையா இருங்க, பேங்க்லேருந்து வருகிற நம்பர்லாம் நம்பி எல்லாத்தையும் சொல்லி உங்கள் பேங்க் இருக்கிற பணத்தெல்லாம் இழந்துடாதீங்க. நான் உடனே சொன்னேன், நீ யார் போன வை அப்படின்னு சொன்னேன். இந்த நாட்கள் இவங்கெல்லாம் யார் தெரியுமா, நம்முடைய பணங்களை திருடி இவர்கள் பெரிய ஆட்களாய் மாறுகிறவர்கள், உங்களுடைய சொத்துக்களை திருடி வாழ நினைக்கிற ஆட்கள், ஏமாற்றி திருடி வாழுகிற ஆட்கள். நமக்கு அப்படி வேண்டாங்க, நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கறதிலே வாழ தெரிய வேண்டும். நேரம் முடிகிறத மாதிரி நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், இடத்தை மாற்றினார். முரதகாய் இருந்த இடம் எங்கே, இப்பொழுது முரதகாய் இருக்கிற இடம் எங்கே, இந்த இடம் வருவதற்கு தான் அந்த ஜபம். முரதகாய் ஜபிக்க, முரதகாய் எஸ்தருக்கு சொன்ன காரியம் வேற, ஆனால் முரதகாய்க்கும் எஸ்தருக்கும் யூத ஜனங்களுக்கும் நடந்த காரியமே வேற. முரதகாய் சொன்னது ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார், எப்படி ஆயினும் யூதர்கள் தப்புவிக்கப்படணும், அதுதான் சொன்னார். ஆனால் கர்த்தரோ யூதர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த இடத்திற்குள்ளே முரதகாய்க்கு ஒரு ப்ரமோஷனை ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை மட்டும் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2:21 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 21, அந்நாட்களில் முரதகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில், முரதகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, பாருங்க எங்க உட்கார்ந்திருந்தார் முரதகாய், வாசல், அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறது 3:2. ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் வாசலில் இருக்கிற, ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும், ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து, ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு, இந்த ஆமானுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். ஆனாலும் முரதகாய் அவனை வணங்கவும் இல்லை, முரதகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. யூதருடைய பிரமாணத்தின்படி அதுல உறுதியா இருந்தாப்புல, வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாப்புல, எல்லாரும் இந்த ஆமானை வணங்குறாங்க, ஆனா வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த முரதகாயோ அவனை வணங்கல. ஏன் தெரியுமா, அன்றைக்கு ஆண்டவர் அந்த யூதர்களுக்கு என்ன பிரமாணத்தை கொடுத்திருந்தாரோ அதில் உறுதியாக இருந்தார். இவனுக்கு போய் நான் ஏன் வணங்கணும், இவனை ஏன் நான் நமஸ்கரிக்கணும், நான் வந்து வேலைக்காரனா அந்த வாசலில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இவனை போய் நான் நமஸ்கரிக்க, அதுதான் அந்த ஆமானுக்கு. இவன் மேலே உள்ள கோபத்தில் யூதரையும் அழிக்கணும் வந்தான் பாருங்க, இதுதான் மகா பயங்கரம். நான் செய்தியை விட்டு வெளியே போக விரும்பலை. வாசலில் உட்கார்ந்த முரதகாய் இப்பொழுது 8:2 வாசியுங்க. 8:2, ராஜா ஆமானின் கையில் இருந்து, ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்டு தம்முடைய மோதிரத்தை எடுத்து, ஆமான் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து அதை முரதகாய்க்கு கொடுத்தான், அதை முரதகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் முரதகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமான் இருந்த இடத்துல முரதகாய் வந்தாச்சு. வாசலில் இருந்த முரதகாய் ஆமான் இருந்த அந்த அரண்மனைக்குள்ளே உட்கார்ந்தான். ஜபம் அப்படியே உங்க இடத்திலிருந்து அப்படி தூக்கி கொண்டு போய் ஆண்டு அங்கே உட்கார வச்சிருவார். செய்வாரா செய்ய மாட்டார்ன்ற கேலி பரியாசம்லாம் வேண்டாம். அநேகருடைய வாழ்க்கையில இதை ஆண்டவர் செய்திருக்கிறார், ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறாருங்க. இது குரோதமா பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க,
நாமும் கர்த்தருக்குள்ளே பலனுடையவர்களாக இருப்போம், திட மனதுடையவர்களாக இருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர் கர்த்தர். மனுஷன் இல்லை. மனுஷன் இன்னைக்கு கையை பிடிப்பான், நாளைக்கு கையை கழட்டி விட்டுருவான். இன்னைக்கு மனுஷன் நம்மளை தூக்குவான், நாளைக்கு தூக்கி நம்மளை குப்பையில தூக்கி போட்டு போயிடுவான். இன்னைக்கு நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, நாளைக்கு நம்ம வேற மாதிரி பேசுவாங்க. இது நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. நான் சொல்றது 100% உண்மையா பொய்யா என்பதை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயம் உங்க குடும்பத்தில் நடந்திருக்கும், உங்க சொந்தக்காரருடைய வாழ்க்கையில், ஏன் உங்க வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். ஆனா கர்த்தரோ அப்படி அல்லங்க. அவர் உயர்த்துற காலம் வந்துட்டு அவர் உயர்த்திக்கிட்டே போவார். கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் நினைச்சுட்டா அவர் மேன்மைப்படுத்திடுவார். அதை தாழ்த்த ஒருத்தரால் முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முரதகாய் ஆமானின் அரண்மனைக்கு அவன் அதிகாரியாய் மாறினான். 9:4 வாசிப்போமாக. 9:4 முரதகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். ராஜாவுடைய அரண்மனையில, ஆமானுடைய அரண்மனையில அவன் அதிகாரி. ராஜாவினுடைய அரண்மனையில முரதகாய் அவன் தான் இப்போ பெரிய ஆள், பெரியவனாயிட்டான். எங்க உட்கார்ந்தவன்? வாசல்ல உட்கார்ந்தவன். ஜெபம் எப்படி மாத்தது பார்த்தீங்களா? அவனை ஆண்டவர் பெரியவனாக்கிட்டார். அதுக்கு பிறகு பார்க்கிறோம், 10:3 யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவன். அப்ப பாருங்க, அகாஸ்வேருக்கு அடுத்தது யாருனா மொர்தகாய் தான். போதும், எப்படி பார்த்தீங்களா ஆண்டவர் மாற்றுகிறார். முதலாவது அவன் வாழ்க்கை ஆமானுடைய அரண்மனைக்குள்ளே அதிகாரியாக வருகிறான். அதுக்கு பிறகு அவன் பெரியவனாக்கப்படுகிறான். அதுக்கு பிறகு ராஜா பார்க்கிறார், அகாஸ்வருக்கு இரண்டாவது ஆள் அவர் தான். அவர் என்ன, அவரை வச்சுட்டு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் யூதருக்குள்ள பெரியவன். அங்கே சொல்லப்பட்டிருந்த கடைசி வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக யார்கிட்ட பேசுவார் என்றால் ராஜாவிட்ட போய் பேசுவாப்ல. முரதகாயை கர்த்தர் எப்படி உயர்த்தினார்! இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய இடத்திலிருந்து மேன்மையான இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வசனத்தின்படியே ஜீவிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மை கழுவி சுத்திகரிப்போம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளின் நிலைகளிலே நாம் உறுதியாக இருக்கும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமுடைய இரட்சகரே, எஸ்தருக்குள்ளே ஒரு தைரியத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. எஸ்தருடைய ஜபம் காரியங்களை மாற்றினது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஜபங்கள் எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் செய்கிற இந்த ஜப நாட்களிலே யாரார் ஆண்டவரே சாதாரண இடங்களிலே சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தாவே உயர்வுக்கு நேராய் அவர்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமேல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.